தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குதான்னு சந்தேகமா இருக்கு. அதாவது இந்திய மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மோதல் போக்கை ஏற்படுத்துகிற அளவில் மாநில அரசு நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சமீபத்தில் இப்ப நான் கோர்ட்ல பார்த்துட்டு இருந்த செய்தி பார்த்துட்டு இருந்தா மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினர் திரு கண்ணதாசன் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிற செந்தில் பாலாஜியை சந்திக்க போறாரு. இது எப்படிங்க நியாயம்? உங்களுக்கு எல்லாம் தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மிக தீவிரமான உறுப்பினர் வழக்கறிஞர் கண்ணதாசன். கடந்த பல வருடங்களாக மீடியாக்கள் முன்பாக அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தவர். அப்படிப்பட்டவரை நியமிச்சதே முதல்ல தப்பு. மனித உரிமை ஆணையங்கிறது மிகப்பெரிய அமைப்பு, அதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் ஐஏஎஸ் ஆபீசர் தான். பொதுவாக சமூகத்தில் முக்கியமான பிரமுகர்களை நியமிக்கிற வழக்கம் உண்டு. ஆனால் வழக்கறிஞராக மட்டும் அல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக வாதாடுகிற ஸ்போக்ஸ் பர்சனாக, மீடியாவில் பேசுகிற ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தவர் கண்ணதாசன். அவர்கிட்ட இவங்க போனாங்களா செந்தில் பாலாஜி அவர் பார்க்க போறாராம். எப்படிங்க இங்கே எங்கெங்க சட்டத்தின் ஆட்சி இருக்கு? சாதாரண ஏழைக்கு இந்த நியாயம் கிடைக்குமா? காவல் தமிழக காவல்துறையினர் அடித்து ஒருத்தரை கொலை பண்ணாங்க, முருகேசன் ஒருத்தரை இடையூறில். அதுக்கு மாநில மனித உரிமையான வழக்கே எடுக்கல. எனவே நானே மத்திய மாநில தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் கொடுத்து 10 லட்சம் ரூபா தமிழக காவல்துறை இழப்பீடாக கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற மனித உரிமை ஆணையம்ங்கிறது இயங்காத ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதில் உறுப்பினர் போட்டிருக்காங்க பாருங்க, யார? திமுகவுக்காக டெய்லி மாலை நேரங்களில் டிபேட்டில் கலந்து கொண்டு திமுகவுக்காக வக்காலத்து வாங்கி பேசிக் கொண்டிருந்தவர் தான் கண்ணதாசன். அவர் வழக்கறிஞர், எனக்கு தெரிந்தவர் தான், நண்பர் தான், அதிலெல்லாம் வேறு கருத்து இல்லை. ஆனால் அவர் மாநில உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினராக போட்டதே முதல்ல தப்பு. அவர் இப்போ விசாரிக்க போகிறாராம். விசாரணை எப்படி இருக்கும்? நீங்களே உங்கள் வழக்குக்கு நீதிபதியாக இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியாது. எனவே இதை வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் கொடுக்குற ரிப்போர்ட்டுங்கிறது உண்மையிலேயே ஒரு பேத்தல் ரிப்போர்ட்டாக இருக்கும், ஃபேக் ரிப்போர்ட்டாக இருக்கும். அது வந்து சட்டத்துக்கு விரோதமாக இருக்கும், அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நான் அரசியல் பேச வரல. இது சட்ட விரோதமானது. எங்கே தவறு நடந்தாலும் சுட்டி காட்ட வேண்டியது ஒரு வழக்கறிஞரோட கடமை. எனவே எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அதிமுகவுடைய வழக்கறிஞர் என்ற வகையில் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதில் கவர்னர் தலையிடணும். கவர்னர் தலையிட்டு இதில் ஒரு முடிவெடுக்கணும். ஏன்னா இன்னொரு விஷயம் கூட இருக்கு. செந்தில் பாலாஜி மீது இருக்கிற வழக்குகளுக்குள்ள போல சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சில் ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கில் உடனடி விசாரணையை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் துறையை கையில் வச்சிருக்கிற முதல்வர் ஸ்டாலின் நேராக போய் குற்றவாளியை பார்க்குறாரு. எப்படி நியாயம் கிடைக்கும்? எப்படி நியாயம் கிடைக்கும்? எனவே உடனடியாக கவர்னர் தலையிடணும், மத்திய அரசு தலையிட்டு இதில் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த ரிப்போர்ட்டை ஏற்றுக்க கூடாது, நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளாது. ஜட்ஜிகளும் நீதிபதிகளும் டிவியை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. எனவே இதை வன்மையாக கண்டிக்கிறேன். கண்ணதாசன் மாநில உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்க கண்ணதாசனுடைய அப்பாயின்மெண்டே தப்பு. அது தனியாக கொஸ்டின் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுக்குற ரிப்போர்ட்டு தவறு, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நான் மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல இது உடனடியாக இதில் ஆளுநர் தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாநில உரிமையாளர்கள் தலையிடணும், அதில் தவறில்லை. ஆனால் கண்ணதாசனுடைய அப்பாயின்மெண்ட் தப்பு. கண்ணதாசன் பார்க்கறதுங்கிறது நிச்சயம், அது தனது வழக்கில் தானே நீதிபதியாக இருப்பதற்கு சமானம். நீதிபதி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி அவர் அக்யூஸ் ஒன்றா அறைவாயிருக்காருன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு 133 பேரா 133 இருக்கு. படிங்க ஆளுநரே சட்டப்படி எதுவுமே ஆளுநரே கிடையாது. அவரே எப்படி பார்த்து அதுக்கு என்ன